ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயா லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் அவருக்கு பர்த்டே வருது, அதுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது. அது கூடவே இன்றைக்கி கிளீனிங், குக்கிங் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கும். மார்னிங் ஃபஸ்ட்டு வேலையாக இட்லி மாவு அரைக்கிறதுக்காக எல்லாமே ஊற வச்சுக்க போகிறேன். ரெண்டு மாவு வந்து இன்னைக்கு அரைக்கிறேன். ஒன்று வந்து நார்மல் இட்லி, இன்னொன்று வந்து ராகி இட்லிக்கும் மாவு அரைச்சி வைக்கணும். ரீசன்ட் டைம்ஸில் எனக்கு கால்சியம் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நிறைய வீடியோலையும் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ராகி தான் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். எந்த வகையாக இருந்தாலும் சரி, ராகி களி, ராகி இட்லி, இந்த மாதிரி எந்த வகையாக இருந்தாலும் சரி, நம்ம ராகி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கால்சியம் லெவல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நார்மல் இட்லிக்கு வந்து 5:1 ரேஷியோ தான் யூஸ் பண்ணுறேன். 5 மடங்கு இட்லி அரிசி, 1 மடங்கு உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அது தனியாக ஊற வச்சுட்டு, ராகி இட்லிக்கு 1 கப் இட்லி அரிசி, 1 கப் ராகி, 1/2 கப் வந்து உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கேன். முதல்ல ராகி இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவல் சேர்த்து அரைச்சி பார்த்தேன், அந்தளவுக்கு சாஃப்டாக வரல. இட்லி அரிசியே வந்து பார்த்திங்கன்னா ராகி இட்லிக்கு வந்து நல்லாவே அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை, பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிட்டா எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் டே ஸ்கூல் வச்சுருந்தாங்க. கௌதமும் வந்து அக்கா வீட்டில் விட்டுட்டோம். ஸோ வந்து வீட்டில் வந்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரீயாக இருந்ததுனால மந்த்லி கிளீனிங் ஒர்க் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எப்போயுமே வந்து எனக்கு க்ளீன் பண்ணும்போது கூட யாராவது இருந்தால் வந்துட்டு உடனே சீக்கிரமாக வேலை பார்க்குற மாதிரியும் இருக்கும், போர் அடிக்காமல் எனக்கு வந்து கடகடன்னு வேலை நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போயுமே வந்துட்டு மந்த்லி வீடு க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரையும் வந்து கூப்பிட்டுப்பேன். ஸோ சனிக்கிழமை க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சண்டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் ஆரம்பித்தோம். ஒரு ஒரு ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேனு எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம டஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா க்ளீனாக இருக்குன்றனால அந்த டஸ்டிங் ஒர்க் தான் வந்து பார்த்தோம். ஃபைனலாக வந்துட்டு பெட்டை க்ளீன் பண்ணி பெட்ஷீட் மாற்றிட்டு சில சோஃபாலையும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதோட க்ளீன் பண்ணும்போது டிவி சாங்ஸ் எதுவுமே போடாமல் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தான் வந்து பண்ணுவோம். ஸோ அதனால் அஸ்ட் டைம் மாதிரி எங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. நல்லாவே வந்துட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபைனலாக கூட்டி விட்டுட்டேன். ஸோ ஈவினிங் போல் மாப் போட்டுக்கலாம், இல்லை சண்டே வந்து மாப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிங் ஒர்க் மட்டும் பண்ணலை. அண்ட் எங்களுக்கு வந்து இந்த 14th February கல்யாணம் ஆகி 7 இயர்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த 7 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர்க்கும் இப்போ இருக்கிற வருஷத்துக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அது வந்து இவர் ரியலைஸ் பண்ணுன்றனால்தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லேயே வந்துட்டு இவர் அப்பப்போ இன்வால்வ் பண்ணுவேன். இவருக்கும் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு, பிஸியாக இருப்பாங்க தான். இருந்தாலும் வந்துட்டு அவருக்கு ஒரு 2-3 நாள் கண்டினியூஸாக ஃப்ரீ டைம் வரப்போ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வேலைகளில் இன்வால்வ் பண்ணிப்பேன். அப்போ தான் நம்மளோட கஷ்டம், நம்ம எவ்வளோ இதை மேனேஜ் பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது அவங்களுக்கும் புரியுன்றதுனால இந்த மாதிரி அவங்களையும் இன்வால்வ் பண்ணிப்பேன். இது மூலியமாக நான் அவர்கிட்ட கண்டுபிடிச்ச டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்க, ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா ஏண்டா அம்மாவை டென்ஷன் ஆக்குறீங்க, இல்லை க்ளீன் நீங்களே க்ளீன் பண்ணுங்கள், நீங்கள் தானே இதெல்லாம் கழிச்சு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, தேவைப்படுற இடத்துல வந்துட்டு இவர் எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். அண்ட் இந்த வாஷிங் மிஷின் வச்சுருக்க ஏரியாவில் டோர் போல்ல ஸ்க்ரீன் தான் வந்து போட்டு விட்ருக்கேன். அதுக்கு ஒயிட் கலருக்கு பதிலாக கொஞ்சம் டார்க் கலர்ஸ் வாங்கலாமேனு சொல்லிவிட்டு இந்த ஸ்க்ரீன் வாங்கினேன். இதுவும் காட்டன் தான், சைடில் வந்து அந்த பாம்பாம் வச்சுருக்கிறனால பார்க்குறக்கே க்யூட்டாக இருந்தது. அண்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது, டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. செட் ஆஃப் 2 கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 900 கிட்ட ஆச்சு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி வந்து நல்லா இருந்தது. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்படியே கொஞ்சம் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 1:00 மேலே தான் வந்து லஞ்சை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். லஞ்சுக்கு சூப்பராக தேங்காய் பால் சாதமும் காலிஃப்ளவர் பட்டாணி போட்டு கிரேவியும் பண்ணுறேன். இது லஞ்சு ரைஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டின்னர் சப்பாத்திக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம பிரியாணி மசாலா ஸ்பைசஸ்லாம் போடுவோம்ல, அது போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட பச்சை மிளகா கருவேப்பிலையோட மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட தக்காளி பேஸ்ட் ஒன்று சேர்க்கணும். அதில் நான் காமிச்ச மாதிரி தான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது கூட 1 ஸ்பூன் வேர்க்கடலை, கொஞ்சமாக கசகசா, இஞ்சி பூண்டு, அப்புறம் ஏலக்காய் ஃப்ளேவருக்காக போட்டு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கணும். காலிஃப்ளவரை வந்து எப்பயும் போல் நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல, தனித்தனியாக கட் பண்ணி மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஒரு தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது வந்து நம்ம இங்கே மசாலா வந்துட்டு நல்லா குக் ஆகும்ல, அந்த டைமில் வந்துட்டு அதையும் சேர்த்துட்டு பச்சை பட்டாணியும் வந்து சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் வந்து பாதி தான் வெந்திருக்கு. ஸோ சீக்கிரமாக வந்து செய்யணுன்றனால குக்கரில் வந்து நான் டைரெக்டாக போட்டு 1 விசில் இல்லை 2 விசில் போட்டா வச்சாலே போதும், கம்ப்ளீட்டாக வந்து வெந்துடும்.
சாதத்துக்காக தேங்காய் பாலும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்ம எந்த ஸ்டைலில் வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக வெஜிடேபிள் எதுவும் சேர்க்காமல் வெங்காயம் தக்காளியோட பாஸ்மதி ரைஸ் இந்த தேங்காய் பால் அது கூட வந்துட்டு கொஞ்சம் மசாலா பவுடர்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். என் குயிக்காக டேஸ்டியாக ஏதாவது பண்ணணுனாலே தேங்காய் பால் சாதம் தான். அது கூட கொஞ்சமாக பன்னீர் வருந்தது, கௌதமுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ ரைஸோடு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் உப்பு இது மட்டும்தான், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பட்டரில் டோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நாலு பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அந்த குருமாலையும் வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தூவி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட லஞ்ச் ரெடி. ஆனால் இந்த அயன் பாத்திரத்தில் சமைக்கும் போது சில பேர் கேட்குறது எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி சூஸ் பண்ணி வாங்குறீங்க, இந்த மாதிரி தான் வந்து கேட்டிருந்தீங்க. நம்ம அயன் பாத்திரம் எப்படி வாங்கினாலும் சரி, நம்ம வந்து 350 கொடுத்து நான் லோக்கல் ஷாப்பில் லைட்டாக தான் இருக்கும், அது ஹெவி பாட்டம் கூட இருக்காது. அந்த பாத்திரமும் வச்சுருக்கேன், ஹெவி பாட்டம் வச்சுருக்கேன், ப்ரீ சீசன்டும் வச்சுருக்கேன். எது வச்சுருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அயன் பாத்திரத்தை யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி திரும்ப ஆயில் பண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது. அது வந்துட்டு எப்பயுமே வந்து நான் ஒரு மூடி போட்டும் வச்சுருவேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தான் வந்து சீசன் ஆகி வந்திருந்தது, ஆனால் ஒவ்வொரு முறையும் நம்ம ஆயிலில் போட்டு சமைக்கிறது அதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சீசன் ஆயிரும். இப்போ வந்து இந்த தவாவில் வந்துட்டு ஆல்ரெடி ஆயில் இருக்கிறதுனால உடனே கூட கழுவ மாட்டேன், கொஞ்சம் நேரம் கழித்து கூட கழுவினாலும் ஒன்றாகாது. இதுவே குழம்பு ஏதாவது சமைக்கிறேன் அப்படின்னா உடனே வந்து கழுவி வச்சுருவேன். அதனால் டிபெண்ட்ஸ் தான், நம்ம வந்து மெயின்டைன் பண்ணப்பனா அதுவே வந்து நல்லாவே மேலே ஒரு கோட்டிங் ஃபார்ம் ஆகி நான்ஸ்டிக் மாதிரி சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பாப்பா வந்து கூப்பிட போகிறதுக்கு முன்னாடி அவரும் நானும் வந்து சாப்பிட்டுட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு கௌதமை பிக்கப் பண்ணிட்டு சமய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டுட்டு வந்தோம். அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து படத்துக்கு போகிறாங்க. அக்கா ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிளான் பண்ணவே இல்லை, அக்கா வந்து வேறு படத்துக்கு போகிறா, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வேறு படத்துக்கு போகிறோம். அப்படியே அவருக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ஏதாவது ட்ரெஸ் வந்து வாங்கிட்டு வரலான்ற பிளான் தான். போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக வந்து நோ மேக்கப் மேக்கப் மாதிரி சிம்பிளாக வந்துட்டு மேக்கப் பண்ணிப்பேன். இப்போ வந்துட்டு நான் அந்த ரெட் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே அந்த ஃபவுண்டேஷன் போட்டாலும் வந்துட்டு திட்டுத்திட்டா இல்லைன்னா எங்கேயாவது டார்க்காக அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல் ஃபேஸும் வந்து ஈவனாக இருக்குது. நான் வந்து வெளியில் கிளம்பி போகும்போதும் வீடியோ எடுத்தேன்னா அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து அந்த ரெட் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் மெயினாக அண்டர் ஐஸ் அப்புறம் லிப்புக்கு சைடில் சின்ன சின்ன டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் அதை யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இன்றைக்கி வந்து என்னால் ஃபுல்லாக மேக்கப் போடுறது வந்து கவர் பண்ண முடியல, அவசரத்தில் கிளம்புனதுனால சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தேன். ஸோ அடுத்து எங்கேயாவது கிளம்புறேன் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு என்னென்ன மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு அவருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக லைஃப் ஸ்டைலுக்கு தான் பயந்தோம். குழந்தைங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்டே இருந்தாங்க, கண்ட்ரோலே பண்ண முடில. அதனால் நான் கொஞ்சம் நேரம் வந்து குழந்தைங்களை கூப்பிட்டு வெளியில் நின்றுட்டு இருந்தேன், அவரே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் எப்பயுமே போனேன் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணிடுவேன், ஆனால் இவருக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும். இவருக்கு வந்து ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு அடுத்தடுத்து யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கம்பல் பண்ணி வாங்கி கொடுத்துட்டோன்னாலும் அது அப்படியே தான் இருக்குமே தவிர யூஸ் கூட பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் அவர் பார்த்து எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில நின்றுட்டு இருந்தோம். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டாக சப்ஸ்கிரைபரை வந்து நான் அங்கே பார்த்தேன், ஃபேமிலியோடு அவங்க வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அவங்க கூட வீடியோஸ்லாம் எடுத்துட்டு தான் வந்துட்டு மூவி பார்க்க போயிருந்தோம். மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ் இதனாலேயே வந்துட்டு என்னால் வீடியோஸ்க்கு கண்டென்ட் யோசிக்க முடில, கான்சன்ட்ரேட் பண்ண முடில, ரெகுலராக வீடியோஸ் போட முடில. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்வீட்டாக வந்து நம்மளோட ஜிகா லைஃப் ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்குறதோ இருக்கட்டும், அவங்களுமே வந்துட்டு நல்லா பாசிட்டிவாக பேசுகிறாங்க. கமெண்ட்ஸ்லேயுமே கூட நிறைய பேர் வந்துட்டு ஏன் இப்போலாம் வந்து உங்கள் வீடியோஸில் வியூஸே போக மாட்டேங்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக அவங்களும் சேர்ந்து யோசிக்கிறப்போ எனக்கு வந்து ஏன் அவங்க நமக்காக நம்ம வீடியோஸை வந்துட்டு ஒரு 20,000 பேர் பார்த்தாலுமே சரி ரெகுலராக ஏன் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வந்து வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன். சீரியஸாக ஃப்ராங்காக சொல்லணுன்னா எனக்கு $100 ரீச் ஆனால் தான் வந்துட்டு யூடியூப்லேருந்து அக்கௌண்ட்க்கு அமௌண்ட் வரும். எனக்கு ஒவ்வொரு மாதமும் $100 கூட ரீச் ஆகாது. இந்த மந்த் எனக்கு யூடியூப்லேருந்து அமௌண்ட் வராதுன்னு தெரிஞ்சுமே வந்துட்டு நான் வீடியோஸ் போடுறேன்னா உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்னால மட்டும்தான். அண்ட் மூவி வந்து பார்த்திங்கன்னா அம்மா அக்காலாம் வந்துட்டு வேறு லாங்குவேஜ் மலையாளம் மூவின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்துக்கு போயிருந்தாங்க, நாங்கள் வந்து சந்தன மூவி போகணும். நல்ல காமெடியாக இருந்தது, ஃபுல் டைம் வந்து சிரிச்சுட்டே இருந்த மாதிரி இருந்தது.
ஸோ டைம்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கேரி ஹவுஸ்க்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு குழந்தைங்க ரொம்ப அடம்பிடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கேயும் வந்துட்டு கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க போல. இவருமே பர்த்டேக்கு ஒரு ஷர்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. போயிட்டு அதை பே பண்ணி வாங்கிட்டு ஃபேமிலியோடு எல்லாருமே ஐஸ்கிரீம் ஸ்நாக்ஸ் இது சாப்பிட்டதே எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்தது. நான் டின்னர் போதும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டேன். அப்போ மதியம் வச்ச ரைஸும் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அதுவே வந்துட்டு இவரும் குழந்தைங்களும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. எனக்கு வந்து பெரிய பெண்டிங் ஒர்க் மாதிரி காலையில் ஊற வச்சுருந்த ரைஸை வந்துட்டு மாவு வந்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கௌதம் வந்து ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு இட்லி மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தனியாக உளுந்து தனியாக தான் வந்து ஊற வச்சுருப்பேன். ரெண்டையும் தனித்தனியாக அரைச்சி உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இங்கே ராகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒன்றாவே வந்து ஊற போட்டேன். ஏன்னா கொஞ்சம் குவான்டிட்டி தானே, அரிசி ராகி உளுந்து மூணுமே வந்து ஒன்றா தான் ஊற போட்டிருந்தேன். அதையும் வந்து கிரைண்டரில் அரைக்க போட்டாச்சு. ஃபைனலாக எல்லாத்துலேயும் வந்து உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெளியிலே வச்சுட்டேன். நார்மல் இட்லி மாவு மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எப்பயும் அரைக்கிறதுனால கொஞ்சம் மட்டும் எடுத்து புளிக்கிறதுக்காக வெளியில் வச்சுட்டு மிச்சம் முக்கால்வாசி மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஸோ இதெல்லாம் காலியானதுக்கப்புறம் திரும்ப அதை எடுத்து புளிக்க வச்சுப்பேன். இப்படியே இருக்கட்டும், மார்னிங் வந்து இட்லி ஊற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கு ஹவுஸ்ஹோல்ட் ஒர்க்கு எதுவுமே பெருசாக இல்லை. ஸோ பொறுமையாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் ஆரம்பித்தேன். இட்லி மாவு வந்து நல்லா பொங்கியிருந்தது, ராகி மாவும் நல்லா நுரக்கட்டி பொங்கியிருந்தது. ஸோ அதை வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடாமல் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இட்லி ஊற்றினோனாலே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ராகி இட்லினாலே சிம்பிளாக தேங்காய் சட்னியும் கார சட்னியும் ரெண்டையும் சேர்த்து வச்சாலே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து கார சட்னி செட் ஆகாது. ஸோ லஞ்சுக்கு வந்து எப்படியும் ப்ரிப்பர் பண்ணி வச்சுருவேன்றனால காலையிலே வந்து சாம்பார் வச்சுட்டு மாங்காய் இருந்தது. ஸோ மாங்காய் போட்ட சாம்பார் அப்புறம் கார சட்னி வச்சு அப்போவே வந்துட்டு ரைஸ் வச்சுட்டு வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் வந்து கோவிலுக்கு போகிறோம். ஸோ அதனால் ஒரு 10 டேஸ்க்கு வந்துட்டு நான்வெஜ் எதுவுமே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வீடை தொடச்சி விட போகிறேன் இல்லையா, அதனால் நான்வெஜ் எதுவுமே செய்யலை. ஸோ இன்றைக்கி வந்து சண்டேனாலும் வந்துட்டு சூப்பராக மாங்காய் போட்ட சாம்பார் வந்து ப்ரிப்பர் பண்ணேன். வெண்டைக்காய் ஃப்ரைக்கு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வெண்டைக்காயும் போட்டு நல்லா அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா பவுடர் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். மாங்காய் போட்டதுனால ஆல்ரெடி சாம்பார் வந்துட்டு நல்லா அந்த புளிப்பு டேஸ்ட்லாம் வந்துட்டு சூப்பராக இருந்தது. ஸோ நான் வந்துட்டு எப்போயுமே குக்கர்லேயே வந்து மாங்காய் போட்டுருவேன், அது நல்லா கரைஞ்சிடும். அப்போ தான் வந்து சாம்பாரில் அந்த மாங்காய் ஃப்ளேவர் நல்லா தெரியுன்றதுனால இந்த மாதிரி பண்ணுவேன். அங்கே கார சட்னிக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் பூண்டு அதெல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட கொஞ்சமாக புளி போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். நான் சாப்பிட்றப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு, இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறமும் இட்லி சாஃப்டாக இருந்தது. நான் அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.